Hi, welcome to Ovi's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் பால் அரிசி பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கறதும் நீங்களா தான் இருக்கும். இப்போ வாங்க பாயசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியும் பருப்பு ரெடி பண்ணனும். அதுக்கு என்ன வேணும்ங்கறத பாத்தறலாம். பச்சரிசி பாசி பருப்பு ரெண்டும் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல அரை டம்ளர் பச்சரிசி 2 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அதே 2 ஸ்பூன் கடலை பருப்பு தனித்தனியே வேக வச்சுக்கோ. ஏன்னா இது நம்ம அரைக்க போறோம். இது வந்து அப்படியே வேக வச்சு நம்ம சேர்த்துக்க போறோம். ஏலக்காய் பொடி ஃபர்ஸ்ட் இத வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து எதில நம்ம பாயசம் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்துல தண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம இதில தான் கடலை பருப்பு வேக வச்சிட்டு பாயசம் இதில தான் பண்ண போறோம். பாத்திரம் வந்து அடி நல்லா கனமா இருக்கணும், இல்லனா குக்கரா கூட நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு சேர்த்தாச்சு. இது வந்து இப்போ முக்கால்வாசி வேகட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம அந்த அரிசியும் பாசி பருப்பும் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்சி ஜார்ல இத நம்ம சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிர வேணாம். தண்ணி வந்து சேர்த்து அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தா தான் நம்மளுக்கு ஊத்தி மிக்ஸ் பண்றப்ப கெட்டியாகாம இருக்கும். சோ தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. ஒரே அடியா மிக்சி ஓட்டிட வேண்டாம். சும்மா விப்பர் மோட்ல ஒரு ரெண்டு தடவை சுத்தி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு குறைஞ்சா இருந்தா போதும். இப்போ இதை சைடில் வச்சுட்டு வெள்ளம் ரெடி பண்ணிடலாம். வெள்ளம் வந்து பாகு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து சின்ன உருண்டையா இருந்தனால ரெண்டு உருண்டை வெள்ளம் எடுத்து சும்மா கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த அழுக்கெல்லாம் இதானதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு எப்படி தவையணுமோ அது தகுந்த மாதிரி வெள்ளம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வெள்ளமும் ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து தேங்காய் சின்ன தேங்காய் இருக்குங்களா, நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ வந்து தேங்காய் மிக்சியில் சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சமாக விட்டு கெட்டிப்பாலை ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் ரெடி ஆகிடுச்சு. கிளாத் போட்டு வச்சுருக்கேன், நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா ஃபஸ்ட்டு பால் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துடலாம். இப்போ ரெண்டாவது பாலும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மூணாவதாக ஒரு பால் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மூணாவது பாலும் எடுத்தாச்சு. கடலை பருப்பும் நம்மளுக்கு வெந்துருச்சு. பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தோம்னா கடலை பருப்பு நம்மளுக்கு வெந்துருச்சு. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உடஞ்சா மட்டும் போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பாயசம் பண்ணுறப்ப மட்டும் நம்ம ஒரு முக்கால்வாசி பாயசம் இறக்குற ஸ்டேஜ் வர வரைக்கும் பக்கத்தில் நின்று நம்ம கிளறிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். நம்ம வந்து நெய் எதுவும் சேர்த்த போகிறதில்ல. நெய் சேர்த்துனா அந்த தேங்காவோட ஃப்ளேவர் கிடைக்காது. நெய் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக முந்திரி திராட்சை சேர்க்காம கொஞ்சமாக நெய்யில் தேங்காய் குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நம்ம வந்து இன்றைக்கி அதில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அரிசி வந்து அரை டம்ளர் போதும். ஜாஸ்தி எடுத்தோம்னா பாயசம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டி ஆகிடும். இப்போ வந்து முதல்ல இருந்ததுக்கு ஓரளவுக்கு கெட்டி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து நம்ம அரைக்காம அப்படியே சேர்த்தும் செய்யலாம். பட் வந்து அது வேகறதுக்கு டைம் எடுக்கும். ரொம்ப மையம் அரைச்சிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து குடிக்கிறப்போ அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு குடிக்கிறப்போ அது வாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ நல்லாயிருக்கும். இதனால் அரிசி வேகிற வரைக்கும் வெள்ளத்துலேயே வேகட்டும். அப்புறமா நம்ம வந்து மூணாவது பால் ரெண்டாவது பால் கடைசி இறக்குறப்போ ஃபஸ்ட்டு பால் மட்டும் சேர்த்துக்கலாம். மாட்டுப்பால் அதில் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து மூணாவது பால் சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிருச்சு நல்லா வெந்துருச்சும் கூட இப்போ வந்து நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இனி வந்து நம்ம கை விடாம கலரணும் அப்படிங்கறது இல்ல ஒன்ஸ் mix பண்ணிட்டு gas medium flameல வச்சிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா கூட அப்படியே பார்த்துட்டே செஞ்சுக்கலாம் இப்படியே கரண்டி வந்து இதுலயே வச்சிருங்க இப்படியே இது ஒரு 2 minutes நல்லா கொதிக்கட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கொதிச்சாச்சு ஃபைனலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேர கொதிக்க கூடாது ஆஃப் பண்ணிரலாம் ஒரு 2 நிமிஷத்துல இந்த பாயசம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட் இருந்தாதான் நேராக ஆக அரிசியும் வெல்லமும் இருக்கறதுக்கு கெட்டி ஆயிடும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க நம்மளோட தேங்காய் பால் அரிசி பாயாசம் ரெடி ஆயிருச்சு நம்ம சேனல்ல ஆல்ரெடி பருப்புல எதுவும் இல்லாம ப்ளெயின் ரைஸ் வச்சு ஒரு கீர் செஞ்சிருக்கோம் அதோட லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ